ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 7வது வகுப்பு. இந்த பதிவு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து பாருங்கள். அதில் உள்ள டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு சுடிதாருக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம மெத்தடில் மெஷர்மெண்ட் எடுக்கலாம், அதை எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து சும்மா சாதாரண ஒரு டாப் தைக்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற எல்லா மாடல் சுடிதாரும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு சாரியிலேருந்து லாங் ஃப்ராக் தச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ராணி? ஏன்னா ராணிகிட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த டைம் வந்து ஒரு சாரியிலேருந்து ஒரு லாங் ஃப்ராக் தைக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், அது பூரா நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சாரியிலேருந்து தான் நம்ம தைக்க போகிறோம். என்ன ராணி? இப்போ நீங்கள் புதுசாக, ஆமாம், பார்டர் இல்லாத சாரி. ஏன்னா நம்ம சாரியில் தான் தைச்சோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது, அது ஃப்ராக் மாதிரியே இருக்கணும். நீங்கள் பார்டர் வச்சு அதில் தைச்சிங்கன்னா அது சாரியிலேருந்து தான் வெட்டி தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி காமிச்சு கொடுக்கும். அதனால் ஃபுல்லாக ஃப்ளவராக பூனை சாரி இல்லை. இப்போ இந்த ராணி கட்டியிருக்க சாரி மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் அதில் பார்டர் இருக்கக்கூடாது. பார்டர் இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கும், இல்லை ஃபுல்லாக செக்குடு இருக்கும், இல்லை சின்ன சின்ன டாட் டாட்டா ஏதாவது புள்ளி இந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ராக் வந்து ஃப்ராக் மாதிரியே தெரியும், இல்லைனா சாரியிலேருந்து கட் பண்ணி தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் புதுசாக தைச்சு பழகிறதுனால ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது சாரி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க இல்லையா, இன்னும் ராணி உங்கள்கிட்ட இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோ. நீங்களும் அது காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை பூனம் சாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ட்ரையல் தானே பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஒவ்வொரு பாகமாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ராணிக்கு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம், அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ஃப்ராக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்? என்ன ராணி ஒரே இருமலா இருக்கு, தொண்டை கிச்சு கிச்சு வா. இல்லைங்க, இருமலுங்க. பாவம் ராணிக்கு உடம்பு சரியில்லை. சரி, இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அந்த பயிற்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணியிருக்கோம். ராணிக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சாரி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ராணி ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு, அது மாதிரி நீங்களும் ஒரு சாரீ எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்டர் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாரீக்கு வந்து லைனிங் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 3 மீட்ரு லைனிங் எடுத்துக்கோங்க. வந்து சாஃப்டான மெட்டீரியல் இல்லை, நீங்கள் ப்ளவுஸுக்கு போடுற நார்மல் மெட்டீரியல் இருந்தாலும் சார், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டுனா அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? எத்தனை மீட்ரு லைனிங் வேணும்? அதான் சொல்லிட்டேனே, 3 மீட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆள் கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருந்தீங்கன்னா 4 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பாடிக்கும் சேர்த்து, சப்போஸ் சாரியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்தி இருக்கும் இல்லையா, அந்த முந்தியில் ஏதாவது டிசைன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிசைனை மேலே கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அப்போ அந்த முந்தியும் சாரி வேறு வேறு கலராக இருந்துச்சுன்னா அந்த மேலே உள்ள டாப்புக்கு மட்டும் அந்த முந்தி என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. 3 மீட்டருக்கு வந்து அந்த கீழே ஸ்கெட்டுக்கு உண்டான லைனிங் எடுத்துக்கலாம். இப்போ பிளைனாக இருந்ததுன்னா அப்படி போட்டு, லைன் வந்து ஒரே லைனிங் கூட ஒரு 4 மீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ராணி மாதிரி அளவுக்கு 3 மீட்டர் தாராளமாக போதும். அதில் அம்பர்லா கட்டிங் போட்டோம்னா தாராளமாக அந்த 3 மீட்டரோட குறைவே எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளீட் வச்சோம்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தைக்கிற ஃப்ளீட் வச்சும் ஒன்று தச்சு காமிக்க போகிறேன், அம்பர்லா கட்டிங்கும் ஒன்று தச்சு காமிக்க போகிறேன். ஏன்னா அம்பர்லா கட்டிங் சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், சென்னையில் இருக்கிற நண்பர். அவருக்காகவும் கண்டிப்பான முறையில் இந்த பதிவு அடுத்து போட்டதான் போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நார்மல் ஒரு சாரியிலேருந்து தச்சு நம்ம இப்போ பூரா அப்படி தானே போடுறாங்க. புது சாரி எடுத்தால் கூட சரி, அதில் லாங் ஃப்ராக் தச்சு போடுறது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன், அப்படியே ஃபாலோ. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க, நான் எவ்வளோ தான் நான் நல்லது செஞ்சாலும் எவ்வளோ தான் நல்ல பேர் யாருக்கிட்டே எடுக்க முடியல, நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஒரு சகோதரி. என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இது அவங்ககிட்டையும் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நாம் நல்லவங்க, நாம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்லாம் ரொம்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிய வச்சு பேசிகிட்டு இருக்கிறோமோ, எதிர்த்தாப்பில் நிற்கிறவங்க மனுஷங்களாக இருந்தால் புரியும், எரும மாடாக இருந்தால் எதுவுமே புரியாது. அதனால் ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணி நாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் மனசுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு வெளிப்படையாக நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லி காமிக்கணும், செயல்படுத்தி காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு நம்மளுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது உண்மையாக இருந்தால் போதுமானது. என்ன ராணி சொல்கிறேன்? அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நல்லவங்கள இருக்கவே முடியாது.
யாருக்காவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது இன்னொருத்தவங்களுக்கு அது தவறாக படலாம். இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு நம்ம குப்பையாக தெரியும், அதே இன்னொருத்தவங்க கண் பார்வையில் நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக கூட தெரியும். அது அவங்க நம்மளை பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது, நம்மள்கிட்ட பழகிறதை பொறுத்து இருக்குது, நிறைய விஷயங்கள் வேறுபாடு இருக்குது. அதனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ராணிக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு ஷோல்டர் அளவு எடுக்கிறோம், அதில் வந்து நார்மலாக ஷோல்டர் அளவு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி நம்ம ஷோல்டர் அளவு யூஸ் பண்ணுறது வந்து காலர் நெக்குக்கு, அப்புறம் வந்து க்ளோஸ் நெக்கு, அப்புறம் இந்த போட் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் அகலத்துக்கு நம்ம அந்த ஷோல்டர் எடுத்தோம்னா தான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் கரெக்டாக நிற்கும். நார்மல் ப்ளவுஸ்க்குரிய ஷோல்டர் அளவு இதையும் மேட்ச் பண்ணிக்கிட்டோம், டிஃப்ரெண்ட் ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்லீவ் வந்து இழுத்துக்கிட்டு நிற்கும். அதனால தான் அந்த அளவு மாற்றி சொல்லியிருக்கோம். அப்படி மாற்றி அந்த க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, காலர் நெக்லாம் தைக்கும்போது அந்த ஆம்கோல் அளவு வந்து நார்மலான ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் வைக்கிறத விட இறக்கி வைக்க சொல்லியிருக்கோம். அந்த ஆம்கோல் கீழே இறக்கி வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் தெளிவாகவே சொல்கிறேன். இல்லை கட்டிங் போடும்போது கூட நான் சொல்கிறேன், ஏன்னா அது கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. இந்த பதிவிலே, இந்த பதிவில்னா உனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடும்போது சொல்லி கொடுக்குறோம், சரியா? இப்போ நான் ராணிக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் எடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ லாங் ஃப்ராக்குக்கு ராணிக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன், அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாம். இப்படி திரும்பிக்கிறோம், 14 இன்ச். அந்த ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பு கனெக்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஆள் நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா சதை இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்துடக்கூடாது, அப்போது அப்படியே இறங்கின மாதிரி ஆகிடும். அந்த எலும்பு கணக்கு இருக்கும், அந்த இடத்துல எலும்பு கணக்கு பண்ணி எடுத்திங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக அங்கே நிற்கும், எடுக்கிற ஆம் கோலும் கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகும். நான் ராணிக்கு 14 இன்ச் எடுத்திருக்கேன் ஷோல்டர். எழுதிட்டியா? எழுதிட்டேன். ராணி ஒன்று நீ நல்லா ஃபிட்டாக போட போறியா, ஃப்ரீயாக போட போறியா? இது எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது ராணி வந்து ரொம்ப ப்ளவுஸே ரொம்ப ஃபிட்டாக போடாது, லைட்டாக லூஸ் தான் போடும். சரி, நான் உனக்கு எப்படி தைக்கணும் மட்டும் தைக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரீயாகவே எடுக்கட்டுமா? 36 இன்ச் நான் எடுத்துருக்கிறேன். 36 எழுதிடுறேன். 36 இடுப்போட அளவு 34 ஆமாம். அதாவது ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது ஆனால் அன்னைக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு ஒரு சுடிதாருக்கு இப்படி எடுக்கணும், ப்ளவுஸ் ஃபிட்டாக போடுற அதுக்கு இப்படி எடுக்கணும். இப்போ லாங் ஃப்ராக் தைக்கிறோம்னா அதுக்கு ஒரு மாதிரி எடுக்கணும், ஆனால் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது, அது மாதிரி மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ராணிக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டையும் இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணாது, ஏன்னா அப்போ ராணி இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிட்டு கூடணும், ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது எப்போ ராணி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோவில் இருந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா நீங்கள் அன்னைக்கு அப்போ வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கீங்க, இப்போ கூட எடுக்கிறீங்க, அப்போ எந்தளவு சரி அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் அது எப்போ உள்ள வீடியோ, அது எந்த வருஷத்துக்குரியதுக்கு கவனிச்சிங்கன்னா புரியும். அந்த அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு உண்டான வித்தியாசமும் இருக்குது. 6 மாதம் சில சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்று சொல்கிறோம். அதாவது அந்த 6 மாதத்துலேயே ஆள் வெயிட் போடுறவங்களும் இருக்கிறாங்க, மெலிஞ்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த நேரம் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்ன எடுக்கிறோமோ அதை நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களே, இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு எடுத்துகிட்டு எதுக்கு கூடுது குறையுதுன்னு கேட்டோம்னா அதை நம்ம கவனிக்கணும். ஒருவேளை அது பழைய வீடியோவா இல்லை ரெண்டு ஒரே டைம் எடுக்கிற வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா ஓ இதனால தான் அந்த வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க, ரைட்டா? ஒரே அளவாக இருக்க முடியல. நான் இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன். ஒல்லி ஆயிட்டீங்க. நான் ஒல்லி ஆயிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் எடுத்திருக்கோம், செஸ்ட் எடுத்திருக்கோம், இடுப்போட அளவு எடுத்திருக்கோம். இது சீட்டோட அளவு வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் இது ஃப்ரீட் வச்சு தான் தைக்க போகிறோம், சீட் அளவு தேவையில்லை. ஆமாம், நல்லா ஃப்ரீயாக தான் தைக்க போகிறோம். இந்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பிக்கே மேலே உள்ள டாப் தனியாக எடுக்கணும்ல, அந்த டாப் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட அளவு வைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ளவுஸோட கூட 1 இன்ச் வச்சுக்கிட்டா போதும். இல்லை நல்லா அந்த ஃபிட்டாக இது வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இல்லை அந்த ஃப்ளீட் மேலே போடுறவங்களும் இருக்காங்க. அது வந்து மாடலை பொறுத்து இருக்குது, அது சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு மேலே இருந்து வச்சுங்களேன். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா வயிறு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மேலே ஏற்றிக்கோங்க.
என்னராணி ரொம்ப கீழே வச்சிட்டிங்கன்னா அந்த வயிறு ரவுண்டாக கிளீனாக தெரிஞ்சிடும். அப்போ தெரியாமல் இருக்குன்னா த்ரீட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு தெரியாது. வயிறு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான். அந்த ஃபீட்டை மேலே வச்சு உனக்கு எவ்வளோ ஹைட் வைக்கலாம், ஃப்ரெண்டில் திரும்ப வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன். சும்மாவே நான் அவளை கிண்டல் பண்ணேன் எல்லாரும் சொல்றாங்க. இங்கே பாருங்க, நான் ராணி என்னைக்குமே கிண்டல் பண்ணல, நிறைய பேர் அதான் சொல்றீங்க. நான் கிண்டல் பண்ணல, அதாவது நாங்க ரொம்ப ஜாலியா பேசுறது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா நீங்க கவனிப்பீங்கிறதுக்காக ஒரு சில நகைச்சுவையை காட்டி பேசுறது. அது நீங்க தப்ப எடுத்து நீயும் சேர்ந்து சொல்லாத அவங்களோட சேர்ந்துட்டு உண்மைதானே. சரி ரைட்டு, நீ நிமிந்து நினைக்கோ. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் ராணிக்கு வந்து ஒரு 14 inch தான் எப்பயும் பதினாலு இன்ச்சு தப்பில்லை ராணி, அதே 14 inch நான் வைக்கிறேன். அது வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் போடுறோமோ அந்தளவுக்கு அந்த டாப் இருந்தாலே நல்லாயிருக்கும். அதான் மீடியமாக தைக்கிறது, மற்றபடி ஏற்றுறது இறக்குறது உங்களோட விருப்பம், அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ரைட்டா. அது 14 inch எடுத்துக்கோ டாப்போட ஹைட்டு. ஹைட் வந்து 14 ஃபுல் ஹைட் எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் லாங் ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியாது. சரி, மெதுவாக சோல்டர்ந்து நிமிந்து கொண்டாணி கொனியாமிக்கு 51 அதாவது டோட்டல் ஹைட் வந்து 51, அதில் 14 inch நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அதை கட்டிங் போடும்போது நான் சொல்கிறேன், அந்த ஃப்ராக் வந்து தைச்சதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வந்து 51 ரைட்டா. அப்புறம் ஸ்லீவோட அளவு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் உங்களுக்கு ஷார்ட்டாக வேணுமா, பஃப் ஸ்லீவ் வேணுமா, இல்லை 3/4 வேணுமா, நீங்களே சொல்லுங்களேன். எது உங்களுக்கு என்ன வேணும், ஷார்ட்டாக வேணுமா, பஃப் ஸ்லீவ் போட போகிறீங்களா, எல்போ ஸ்லீவ் போட போகிறீங்களா, இல்லை 3/4 போட போகிறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ராணி உனக்கு ஷார்ட்டாகவே போடுவோம், அதான் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ராணி ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க, அதாவது அது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க 3/4 போடணும்னு நினைக்காதீங்க, லாங் ஸ்லீவ் போட நினைக்காதீங்க. அது என்ன ஆகுனா கூட கொஞ்சம் உங்களை கட்டையை காமிக்கும். ஓ சரி 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 ரைட்டா, அதை கூட கொஞ்சம் உங்களை கீழே இறக்கி காமிக்கும். அப்போது இந்த அகலத்தை தான் விரிவுபடுத்தும், நீங்கள் ஹைட்டுங்கிறது குறைஞ்சோ. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக காமிக்கணும். ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஷார்ட்டாக போட்டால் தான் கொஞ்சம் ஹைட்டு மாதிரி தெரியுவாங்க. ஹைட்டு மாதிரி தெரிகிற மாதிரி நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அப்போ சின்னதாக ஆமாம். அப்போ வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, ஒல்லியாக இருந்து ஹைட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஷார்ட்டாக போட்டாங்கன்னா இன்னும் ஒல்லியாக தெரிவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் 3/4 போடணும், இந்த எல்போ ஸ்லீவ்லாம் போட்டோம்னா ஆள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வெயிட்னஸ் காமிக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. ஸ்லீவ் வந்து ஷார்ட்டா உனக்கு பஃப்கையே வச்சிருவோம். 5 சுற்றில் வந்து 13 இதுலேயே நம்ம போட் நெக்கும் தைச்சிக்கலாம், இல்லை இதில் காலர் வச்சும் தைக்கலாம், இல்லை நம்ம நார்மல் நெக்கு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ராணி ஃப்ரண்ட்டில் 5.5 inch பேக்கில் வந்து உனக்கு 7 inch வைப்போம் ரைட்டா. பேக்கில் 7 இதில் நீங்கள் போட் நெக்கு தைக்கினாலும் நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு போட் நெக்கு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவு எப்படி மாற்றி எடுக்கணும், அந்த சோல்டர் அளவு எந்த இடத்துல வச்சு கழுத்து எவ்வளோ அகலப்படுத்தணுங்கிறத நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. மற்றபடி ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாம் ஒரே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போட்டுட்டு பேக்கில் ஒரு கொஞ்சம் ஓப்பன் கொடுத்து தைச்சிக்கலாம் ரைட்டா. கொஞ்சம் ஃபிட்டாக போடுறவங்களும் அந்த மாதிரி ஃபுல் நல்லா கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக போடணும்னா ஜிப்பு வச்சுக்கலாம். அதுவும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லாங் ஃப்ராக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கீங்க, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு தயாராக இருந்துக்கோங்க. அடுத்த பதிவில் நீங்கள் ஒரு சாரி எடுத்து வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன பண்ண போகிறோம், அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு பார்ட்ஸாக நான் தச்சு காமிக்க போகிறேன். அதை அப்படியே நீங்கள் நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம நீங்கள் தைக்கிற அந்த ஃப்ராக் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம ஒரு நார்மல் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அது எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த லாங் ஃப்ராக்கும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் ரெகுலராக நைட்டிக்கு பேல் அது போட்டுக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக தைச்சிடும் சரியா. நீங்கள் சொல்லி கொடுத்து வேஸ்ட் ஆகுமாங்க, வேஸ்ட் ஆகவே கூடாது, ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஏன்னா நீங்கள் தைக்கிறது அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸும் தைக்கலாம், ஒரு நாள்லேயும் தைக்கலாம், ரெண்டு நாள்லேயும் தைக்கலாம், இல்லை ஒரு வாரமும் கூட இழுத்து தைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ப்ளவுஸ் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த ஃப்ராக்கை நீங்கள் தைக்கிறது எவ்வளோ டைமிங் வேணாலும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எதுவும் தவறு நடந்துச்சுன்னா அதை பிரித்து தைக்கிறதுக்கு கவலையப்படாதீங்க. 10 தடவை இல்லை 100 தடவை பிரித்தாலும் நல்லா அயன் பண்ணிவிட்டு
திரும்பவும் அதை தச்சு அதை நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் நானும் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு தில்லாக சொல்லலாம். சரி, இன்னைக்கு பதிவில் மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்த்துட்டீங்க, இதுக்கு அடுத்த பதிவில் நம்ம அந்த கட்டிங் போட்டதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா, அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பை பாய் பாய்.